ஸோ அவர் வந்து ஒரு வேற ஒரு மாநிலம்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு டாப் ஸ்டார்ஸை கம்பேர் பண்ணி பேசுறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய தவறு சார், அது மிகப்பெரிய தவறு. சிஎம் பிஎம்னு எல்லா சைட்லேருந்தும் ப்ரெஷர் அவருக்கு வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த தில்ராஜு இவர் பேசின ஒரு விஷயம் வந்து ஆடியோ லான்ச், அதாவது வாரிஸ் ஆடியோ லான்ச்சில் வந்து அதை பற்றி பேசுவார்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து காண்டானது, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து விஜயோடைய ஸ்பீச்சு தெரிக்கும். ஆனால் இதையெல்லாம் வந்து ரெண்டு பெரும் மாஸ் ஹீரோக்கள் வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணாமலும் அல்லது வந்து அவங்கள வந்து அடக்காமலும் ஒரு ஓரத்தில் நின்று ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அஜித் சார் தான் இங்கே அந்த மாதிரி எதுவும் ஃபேன்ஸை மீட் பண்ணி பேசல. ஸோ அஜித் சார் தான் சொல்கிறீங்கன்ற மாதிரி நீங்கள் வந்து விஜய்க்கு இணையாக சம்பளம் வேணும்னு மட்டும் கேட்குறீங்க, அந்த சம்பளத்தை வாங்கிக்கிறீங்க, அதோட ஒதுங்கிறீங்க. அது வந்து அஜித் வரணுன்றேன். யூரோப்லேயே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வாரிசுக்கு வந்து 93 தியேட்டர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. துணிவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 66-67 தியேட்டர் வந்து ஃபைனல் ஆகலை. நேரத்தையும் பொறுமையும் ஒதுக்கி நம்ம ஷோ பார்த்துருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஹாய் அண்ட் வணக்கம். செய்யார் பாலு சார், ஹாய் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு இவெண்ட், அதாவது தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயம், வரலாறுல இருக்க போகிற ஒரு விஷயம், 2023 பொங்கல். அதாவது தமிழ்நாட்டின் ஒரு செல்லப்பிள்ளை, அப்புறம் என்ன சொல்கிறது, காலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸுன்னு ஒரு வாரிசுன்னே சொல்லிடலாம். தளபதி விஜய் அவரோட படம் வருது. எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா இது தமிழ்நாடு கிடையாதுடா, தலைநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வெறியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க தலை ஃபேன்ஸ், அஜித் சாரோட ஃபேன்ஸு. ஸோ இவங்க ரெண்டு பேர் படம் ஒன்றா வர்றது, இந்த பொங்கல் இந்த இவெண்ட் எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு இவெண்ட் நினைப்பீங்க? வரலாறு ஹிஸ்ட்ரியில் என்றைக்குமே இருக்க போகுது. ஸோ இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 24-25 வருஷம் சினிமா ரிப்போர்ட்டராக இருக்கிறேன், பத்திரிகையாளராக. இப்படி ஒரு ரசிகர்களுடைய மோதல், அது வந்து எப்படின்னா வந்து இந்த இப்போதைக்குள்ள டிஜிட்டலில் நடந்துகிட்டு இருக்கு. மீடியாக்கள், சோசியல் மீடியாக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து பெரிய ஒரு குவாரே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் வந்து ரெண்டு பெரும் மாஸ் ஹீரோக்கள் வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணாமலும் அல்லது வந்து அவங்கள வந்து அடக்காமலும் ஒரு ஓரத்தில் நின்று ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ட்விட்டர் வழியாகவும் இன்ஸ்டா வழியாகவும் யூடியூப் வழியாகவும் வந்து அவங்களுக்கு வந்து தகவலெல்லாம் போய் சேருது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு 8-9 வருடங்களுக்கு முன்னாலே இதே ஹீரோக்களுடைய ஜில்லா வீரம்ன்ற படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது வந்து. அதற்கு வந்து நான் கூட பல பேரை கேட்டதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாக்கள் வந்து இருந்தது இந்த அளவுக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஹீரோக்களுடைய பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து மாபெரும் பிஸ்னஸ். அது சமீபமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சமீபமாக வந்து இந்த விக்ரம், பொன்னியின் செல்வன், லவ் டுடே இந்த மாதிரியான படங்கள் வந்து சூப்பர் டூப்பராக ஓடி தியேட்டரில் பெரிய கலெக்ஷனும் அதனுடைய தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை பேருக்கும் பெரிய வருமானம் ஆனதுனால இந்த ஒரு பெரிய இந்த என்ன சொல்கிறது இந்த ரெண்டு ஹீரோக்களுக்கான ரசிகர்களுக்குமான மோதலை வந்து இவங்களே உருவாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன உருவாக்குறாங்களோன்னு ஒரு சின்ன டவுட் இப்போ வர ஆரம்பிக்குது. ஏன்னா காலம் நெருங்க நெருங்க இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 18-20 தான் இருக்குது ரிலீஸுக்கு. இப்படி நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா ரொம்ப உக்கிரமாக போயிட்டுருக்கு இந்த மோதல் வந்து. இது சரியான மோதலும் கிடையாது வந்து, இது வந்து சரியான இதுவும் கிடையாது. இதில் வந்து ரெண்டு ஹீரோக்களும் வந்து நான் பலமுறை அதை தான் சொல்லிட்டேன் நான், நீங்கள் வந்து நேரடியாக உங்கள் தரிசனத்தை கொடுத்து வந்து எல்லாம் சும்மா இருங்கப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு வீடியோ அல்லைனா ஒரே ஒரு அறிக்கை இல்லைன்னா ஒரே ஒரு ட்விட் இதை போட்டு இவங்களை வந்து நீங்கள் சாந்தப்படுத்தலாம், சமாதானப்படுத்தலாம், இல்லைனா உங்களுடைய கொண்டாட்டங்களை அமைதியாக பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கான வழி நெருங்க நெருங்க இருக்குமான்னு பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விஜய் சார் வந்து ஃபேன்ஸ் வந்து அடிக்கடி மீட் பண்ணிருக்காரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அதுக்கும் சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா அஜித் சாரோட படம் வரனால அதை வந்து
எந்த வகையிலும் கம்மியாயிடக்கூடாதுன்றதுக்காக மீட் பண்ணுறாரா அப்படின்னு. இன்னொரு சைடு வந்து அவர் எல்லா படமும் முடிச்சுட்டும் அவர் வந்து ஃபேன்ஸை மீட் பண்ணுறாரு அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அஜித் சார் தான் இன்னும் அந்த மாதிரி எதுவும் ஃபேன்ஸை மீட் பண்ணி பேசலை. ஸோ அஜித் சார் தான் சொல்கிறீங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை, ரெண்டு பேரும் தான் ஃபேன்ஸ் மீட் பண்ணுறது அப்படின்ற ஒரு வேறு சார். அது வந்து ஏன்னா விஜய் வந்து அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து அடுத்த கட்டமாக அரசியல் களத்துக்கு போக போகிறாருன்னு ஒரு டாக் இருந்துக்கிட்டு இருக்கு. அதற்கான வேலைகளில் அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய ரசிகன் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிட்டாரு. அந்த சந்திப்பு இப்போ தான் ரெண்டு தடவை பெரிய சந்திப்பு அந்த படம் வர்றதுனால நமக்கு தெரியுது. அதை தவிர பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை முக்கிய நிர்வாகிகளை வந்து தன்னுடைய அடையார் ஆஃபீஸில் கூப்பிட்டு மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஏது அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. உறுப்பினர் சேர்க்கை, அடுத்த அரசியல் களம், வார்டு எலெக்ஷன், இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் உடனே வரப்போகிறதில்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு முன்னோட்டமாக அவங்க வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டமைப்புக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. ரைட்டு, நம்ம இங்கே கேட்ட மாதிரி வந்து அஜித் வந்து எனக்கு மன்றம் வேணாம், ரசிகர் வேணாம், எதுவும் வேணாம், கட்சி வேணாம், கொடி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அசல் படத்துக்கு பிறகு அவர் வந்து ஒதுங்கி போயிட்டார். போயிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு போகிறாரு, அங்கேருந்து ஒரு வீடியோ விடுறாரு. கேதார்நாத் போகிறாரு, அங்கேருந்து ஒரு ஃபோட்டோஸ் அனுப்புகிறாரு. இதெல்லாம் வந்து இவருடைய நாலெட்ஜுக்கு இல்லாமலாம் வருது. இவருடைய பர்சனலாக எடுக்கிறதா, அவர் மஞ்சு வாரியர், அவருடைய டீம் இருக்கிற மாதிரி சைக்கிள் ஓட்டி பைக் ஓட்டிக்கிட்டு மாதிரி இருக்கிற வந்து வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் உள்ள பார்த்தீங்கன்னா போகிறாரு, வந்து எடுக்கிறாங்க. அதை கூட நான் பேசியிருந்தேன், ஏர்போர்ட்டில் அவங்க ரசிகர்கள் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வேணான்னு சொல்லுங்கள், விஐபிக்கான ஒரு வழி இருக்குது, அதில் போங்க. இவ்வளோனா வந்து உங்களை வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு தெரியாத அளவுக்கு விறுவிறுன்னு விஜய் கூட போகிறாரு. அது மாதிரி நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். நான் வந்து இதை பார்த்து திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் இருக்கிற ஹவுஸ் கீப்பிங் அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த வீடியோ எடுக்கிறாங்க. இது வைரல் ஆகுது. இதன் பின்னாடி ஒரு டீம் இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஓகே, அஜித் சாரோட இந்த பப்ளிசிட்டி முன்னாடி, ஆமாம், பின்னாடி ஒரு டீம் இருக்குன்னு தோணுது. அது நான் தவறுன்னு சொல்லலை. ஒவ்வொரு சாதாரண ஒரு குள்ளமணி கூட ஒரு பத்து பேர் விசில் அடித்து கை தட்டினா ஒரு பெரிய போதை தான் அது. ரெண்டு மாஸ் ஹீரோ அப்படின்போது அஜித்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வெறித்தனமாக இருக்காங்க. நீங்கள் வந்து ஏன் ஒரு ஒரு மீட்டிங் வந்து மொத்தமாக எல்லாரையும் வந்து தமுக்க மைதானம் மாதிரியோ அல்லது ஒய்எம்சிஏ கிரவுண்டு மாதிரியோ வந்து ஒரு இடத்துல மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் மீட் பண்ணுறாரு இல்லைங்களா, அது மாதிரி மன்றம் வேணாம். ஒவ்வொரு பகுதியிலேருந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து செய்யறதுக்கு 1008 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு உத்தரவு கொடுத்தாருன்னா போதும், செய்யறதுக்கு அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு. ஒன்றுமே வேணாம் சார், நீங்கள் ஸ்பீச்சே கொடுக்க வேணாம். இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 பேர், 200 ரசிகர் இல்லைன்னா வந்து 500 ரசிகர்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த ஃபோட்டோ பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு கடவுள் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான். நீங்கள் வந்து விஜய்க்கு இணையாக சம்பளம் வேணும்னு மட்டும் கேட்குறீங்க, அந்த சம்பளத்தை வாங்கிக்கிறீங்க, அதோட ஒதுங்கிடுறீங்க. அது வந்து அஜித் வரணுன்றேன் நான். மற்றதெல்லாம் கூட நீங்கள் எதுவும் மீடியா முன்னாடி கூட நீங்கள் பேச வேணாங்க, மீடியாவுக்கு பேட்டி கொடுக்க வேணாம், உங்கள் படம் ப்ரொமோஷன் வர வேணாம். இந்த ரசிகர்களில் பார்க்கும்போது மதுரை மாதிரி ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வெறித்தனமாக இருக்கிறாங்க, அப்படி கொண்டாடுறாங்க. அது ஏன் அஜித் அப்படி மாறினாருன்னு உண்மையே தெரியல. அப்படியாப்பட்ட கேரக்டரே கிடையாது. இவர் வந்து அப்படி இருந்தவர். ஏன் வந்து நீங்கள் வந்து இப்போ கூட ஒன்று காலம் தாழ்ந்து போல, இன்னும் வந்து ஒரு 20 நாள் இருக்குது. இப்போ நினச்சா கூட நீங்கள் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒன்றுமே வேணாம் சார். நீங்கள் வந்து ஒரு இருக்கிற ரசிகர்களை வந்து மாவட்ட ரீதியாக, வட்ட ரீதியாக, நகர ரீதியாக பிரித்து ஒரு நாளைக்கு வந்து 1000 பேர் கூட ஃபோட்டோஸ் மட்டும் எடுங்க, 1000 பேர் கூட ஈஸியாக எடுக்கலாம். வரணும் நிச்சயமாக தலை அஜித் வந்து அவருடைய தரிசனத்தை தரணும். இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரொடியூசர் தில்ராஜு வந்து வாரிசு படத்துக்கு கம்மியான ஸ்க்ரீன்ஸ் ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவலுக்கும் மேலே கொஞ்சம் வேணும், ஏன்னா படத்தோட பட்ஜெட் எல்லாமே நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு, பயங்கர கான்ட்ரவர்சி இதெல்லாம். ஸோ அவர் வந்து ஒரு வேற ஒரு மாநிலம்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு டாப் ஸ்டார்ஸை கம்பேர் பண்ணி பேசுறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய தவறு சார், அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா நம்ம அந்த காலத்துலேருந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய், இல்லை விஜய் அஜித், இப்படி தான் ஈக்குவலாக தான் சொல்லியிருக்கோம். இரு பெரும் நாயகர்கள், இரு பெரும் ஹீரோக்கள், இரு ஹீரோக்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். யாருக்கும் நம்ம நம்பர் 1 நம்பர் 2 கொடுத்ததே கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ராஜாவின் பார்வையிலே படத்தில் கூட விஜயும் அஜித்தும் ரெண்டு பேருக்கும் சரிசமமான டைட்டில் கார்டு தான் போட்டாங்க. விமர்சனம் எழுதும்போது பத்திரிகையில் ரெண்டு ஹீரோக்களை பற்றியும் சமமாக தான் எழுதுனாங்க. இவர் எங்கேருந்தோ ஆந்திராவிலேருந்து வந்துட்டு ஒரு திரியை கொளுத்திட்டு போனால் அது வந்து மிகப்பெரிய தவறு அது. ஆனால் அதுக்கு வந்து உடனே மறுநாள் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து நான் வந்து ஒரு மணி நேரம் பேட்டி கொடுத்தேன், அதுலேருந்து ஒரு 30 செகண்ட் எடுத்து போட்டு இவங்க வந்து வைரலாக, 30 செகண்டாக இருந்தேன்னா 3 செகண்டாக இருந்தேன்னே, பேசுந்து தானே, பண்ண வேலை தானே அது. இது என்னன்னு நான் கேள்விப்பட்டது, நிறைய பேர்லாம் சொன்னாங்க அஜித் சார் விஜய் சொல்லி தான் அதை பேசினார்
அப்படின்லாம் சொன்னாங்க. நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப டென்ஷன் ஆகியிருக்காரு. இதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவர் கூப்பிட்டு இதை ஃபோனில் கூட கூப்பிட்டு ரொம்ப தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. சின்னதாக லேசாக கண்டிச்சிருக்காரு. இங்கே இருக்கிற பிஸ்னஸ் நாங்களாம் வந்து எல்லாரும் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம். இங்கே அடுத்தடுத்து நான் வந்து பல படங்கள் பண்ணணும். அடுத்தே பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயினில் கூட உதயநிதி கூட பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். சினிமாவில் எது வேணாலும் நடக்கும்ட்டு, ஏன்னா விஜய் இதையெல்லாம் விரும்பக்கூடிய ஆள் கிடையாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா லலித் இருக்கார் இல்லைங்களா, அவரும் வந்து சினிமா பிஸ்னஸ்லேருந்து ஒரு கை தேர்ந்தவர். அவர் வந்து தில்ராஜுக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் வந்து படத்தை வித்துட்டீங்க, ஏன்னா தில்ராஜுக்கு வந்து இங்கே வேலையே கிடையாதுங்க, படத்தை வந்து சேஃப்டியாக வந்து வித்துட்டாரு, இப்போயே அவ்வளோ லாபம் பார்த்துட்டாரு, இனி வந்து லலித்துடைய இது அது அது எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணும், எந்த இடத்துல வந்து அவருக்கு இது பண்ணணும், ரெட் ஜெயின் கிட்டே போய் அவர் கெஞ்சி வாங்கணும், அதெல்லாம் வந்து அவருடைய வேலை. நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்றத வந்து ரசிகர்கள் முடிவு பண்ணிக்கிட்டார். அதை வந்து அந்த ஷோ வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இருக்கு இல்லைங்களா, அதில் முடிவாகிடப்போகுது. வந்து இது வந்து தில்ராஜ் வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை உருவாக்கி மறுநாள் வந்து அது வந்து ஒரு விளக்கம் சொல்லி விட்டுட்டார். அதே சமயம் வந்து லலித் போய் இவங்ககிட்ட ரெட் ஜெயின்கிட்ட பேசி ஒரு அஞ்சு ஏரியாக்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதை ஒரு சின்ன வீடியோ மாதிரி கூட வெளியிட்டு இந்த விஷயத்தில் வந்து தண்ணி தெளிச்சு இந்த நெருப்பை வந்து அணைச்சிட்டாங்க. அவ்வளோதான் சொல்லணும் வந்து. ஓகே சார், இப்போது விஜய் சாரோட இதுக்கு முன்னாடி வந்த நிறைய படங்களில் வந்து பொலிட்டிக்கல் வைஸாகவும் நிறைய பப்ளிக் வந்து நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஒரு படம் ரிலீஸுக்கே வந்து காவலன், தலைவா, அப்புறம் கத்தி, மெர்சல் வரைக்கும் நிறைய அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படியே சிஎம்பிஎம்னு எல்லா சைட்லேருந்தும் ப்ரெஷர் அவருக்கு வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த தில்ராஜு இவர் பேசின ஒரு விஷயம் வந்து ஆடியோ லான்ச், அதாவது வாரிசு ஆடியோ லான்ச்சில் வந்து அதை பற்றி பேசுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆடியோ லான்ச் வந்து நாளைக்கு நடக்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது அந்த ஆடியோ லான்ச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து அந்த நேரு இண்டோர் ஸ்டேடியம் வந்து 8000 கெப்பாசிட்டி உள்ள ஸ்டேடியம் அது. அதில் இப்போயே பார்த்திங்கன்னா அவங்க ரசிகர்களே வந்து கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்து பாஸ் கேட்டிருக்காங்க. அதை கொடுக்க முடியாமல் சில பேருக்கு மட்டும் அதை கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா சினிமா ஆட்களே வந்து அந்த விழாவை பார்க்குறதுக்கு பெரிய ஆவலாக இருக்காங்க. மீடியாவுக்கு அடைப்பில்லைன்னு நினைக்கிறேன் நான் வந்து. மீடியாவுக்கு இது வரைக்கும் வந்து அடைப்பில்லை. அது வந்து ஒரு சேனல் வந்து எடுத்து லைவ் பண்ணுறாங்களா அல்லது வந்து அதை ப்ரோக்ராமாக பண்ண போகிறாங்களான்னு தெரியல. அது வந்து ஆனால் ஏன்னா மெர்சலுக்கு வந்து இதே போல் வந்து இதே நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் வந்து ஆடியோ லான்ச் நடந்தது. மெர்சல் சமயத்தில் வந்து அவருக்கு மெர்சல் படத்தில் என்னென்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு தெரியும். ஏன்னா வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விலங்குகள் நல வாரியம் வந்து அவருக்கு வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய குடைச்சல் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல ரொம்ப இழுபறியில் இருந்தது. படம் ரிலீஸ் ஆனவருக்கு பார்த்தா ஜிஎஸ்டி பற்றி ஒரு டைலாக் பேசியிருந்தார். அதை இப்போது ஆளும் பாஜக அரசு வந்து கடுமையாக எதிர்த்து அந்த வசனத்தை நீக்கியே ஆகணும்ன்ட்டு ரொம்ப வந்து இது பண்ணாங்க. அது எவ்வளோ இது பண்ணியும் அப்படியே மக்கள் ரசிகர் கவனம் வந்து விஜய் மேலே கொண்டு வந்து அந்த படம் வந்து ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ண வேண்டிய படம் வந்து 260 கோடி கலெக்ட் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. படம் நல்ல படம் தான். ஒரு இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணும் அப்படின்ற படத்தை இவங்களாவே வந்து பெரிய அளவில் இது பண்ணிட்டாங்க. அதற்கு முன்னான அந்த வெளிப்பாடை தான் வந்து ஆடியோ லான்ச்சில் பயங்கரமாக பேசியிருந்தார் அவர். அதே போல் பார்த்திங்கன்னா வாரிசுக்கு ஆரம்பத்திலிருந்து பார்த்திங்கன்னா பல விதங்களில் வந்து தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது. தில்ராஜ் பேசுறது, மற்ற வந்து ரெட் ஜெயின் முதல்ல கேட்டு இவங்க கொடுக்காதது, அப்புறம் ஸ்க்ரீன்ஸ் வந்து பெரிய ஸ்க்ரீன்ஸ்லாம் வாரிசுக்கு கிடையாதுன்னு சொன்னது, அப்புறம் வந்து தியேட்டர்கள் வந்து கம்மியாக போகுது, யாருக்கு முதல் ஷோ, இந்த மாதிரியான பிரச்சனைகளை அடுத்தடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்ஸை மீட் பண்ணி அரசியலுக்குள்ளே வராருன்னு ஒன்று, மற்ற அரசியல் எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து காண்டானது, இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து விஜயோடைய ஸ்பீச்சு தெரிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒரு சம்பவம் இருக்குது, தாராளமாக போடுங்க நீங்கள், கண்டிப்பாக ஒரு குட்டி கதை சொல்லி, ஏன்னா நேரடியாக யாரையும் அது பண்ண மாட்டோம், ஒரு கதையில் சொல்லி ஆஃப் பண்ணிடுவார். இல்லை என்னன்னா வந்து அந்த 12ஆம் தேதி ஜனவரி 12 வரைக்கும் அந்த கனலை வந்து அப்படியே வச்சிருக்கிற அளவுக்கு பண்ணி விட்டுருவார் அவரு. ஓகே சார், இப்போது வாரிஸ் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிறைய பேர் அடிப்படுது. ஏன்னா வந்து இப்போது தில்ராஜு கூட சங்கர் சாரும் ஒர்க் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஸோ சங்கர் சார் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வர்றதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஷாருக் கான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்புறம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இந்த இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் தெலுங்குலேருந்து, ஏன்னா தில்ராஜ் வந்து மிகப்பெரிய ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து ஒரு 36 படம் எடுத்திருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 36 படத்தில் கிட்டத்தட்ட 30 படம் வந்து பெரிய ஹீரோக்களுடைய படம். பவன் கல்யாண், மகேஷ் பாபு, பிரபாஸ், ரவி தேஜா,
இவங்களை வச்சு அந்த 30 படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஏன்னா இப்போ வாரிசு பண்ணுற வம்சியை வந்து தில்ராஜோடைய தயாரிப்பில் 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பவன் கல்யாண் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பவன் கல்யாண் அங்கே ஜனசேனான்னு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து விஜய் மீது ஒரு பெரிய இது உண்டு. அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் இங்கேருந்து அவர் இங்கே இருக்கிற ஒரு அரசியலை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பவன் கல்யாண அந்த ஆந்திரா தெலுங்கானாக்குள்ளே வரவிடாமல் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக அவரை வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் முன்னே ஒரு ஓப்பன் ஜீப்பில் வந்தார்னு சொல்லி ஒரு ஃபைன் போட்டாங்க. காருக்கு மேலே வந்து உட்காந்தாருன்னு சொல்லி அவருக்கு இது பண்ணிட்டாங்க. இங்கேயும் விஜய்க்கு அந்த மாதிரியான இதுவாகுதுன்னே எனக்கு தெரிஞ்சு பவன் கல்யாண் நானே வர்றேன் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த விழாவுக்கு வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ரவிதேஜா வரலாம். ஓகே, ஆமாம். ஓகே சார், இப்போது ரீசெண்டாக வந்து இப்போது வாரிசு படம் அப்புறம் துணிவு படம் வந்து ரெண்டுமே வந்து வேறு வேறு ஜானரில் வரக்கூடிய படங்கள். இப்போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கிளாஷ்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டா விஸ்வாசம் வந்துச்சு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் வைஸ் ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பேட்டா பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் விஸ்வாசம் வந்து ஒரு சென்டிமெண்ட், எமோஷ்னல், ஃபேமிலி ஓரியன்ட். ஸோ என்னதான் இருந்தாலும் பேட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபில்மாக இருந்தாலுமே விஸ்வாசம் வந்து பயங்கர கலெக்ஷன்ஸ் வந்து எல்லா ஏபிசி மூன்ஸ்லையும் பயங்கரமாக முடிச்சுன்னு. இப்போ அகெயின் வந்து வாரிஸ் வந்து ஒரு ஃபேமிலி படம், துணிவு வந்து ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குது. ஸோ வாரிஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாலே துணிவு கூட கொஞ்சம் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக இப்போயே வந்து வாரிசு சம்மந்தமான டாக் நிறைய வர ஆரம்பிச்சுட்டு அப்ராடில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் சில பேர்கிட்ட கூட நான் பேசினேன். பேசின உடனே யூரோப்லேயே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வாரிசுக்கு வந்து 93 தியேட்டர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. துணிவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 66-67 தியேட்டர் வந்து ஃபைனல் ஆகலை, ரொம்ப ஆர்வமாக இது பண்ணியிருக்காங்க. வாரிசுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2500 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய் வரைக்கும் நம்ம ஊர் காசில் டிக்கெட்டுக்கு வந்து அங்கே அட்வான்ஸ் புக்கிங்க்கு வந்து அஃபிஷியலாக கிடையாது இப்போ சொல்லி வைக்கிற மாதிரி. ஏன்னா வந்து அங்கே தமிழ் பீப்புள் கம்மி தானே, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஒரு இதுவாக இருக்குமா அவங்க வந்து சொல்லி வச்சுருவாங்க. என்னென்னா ஃபேமிலியோட படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. விஜய் படம்னாலே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸில் வந்து அவர் கலக்கிடுவார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் வந்து கவனம் முழுக்க வந்து வாரிசு மேலே போயிருக்குது. ஏன்னா வம்சி வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட், நீங்கள் சொன்ன எமோஷ்னல் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரியான படத்தை எடுத்து ஆந்திராவில் சக்ஸஸ் பண்ணவர். நீங்கள் துணிவும் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து எல்லா ஜானரும் இதில் இருக்குன்னு எச் வினோத் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து ஆக்ஷன் பெரும்பாலும் பெரும்பகுதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எச் வினோத்தும் வந்து ஒரு சாதாரண இயக்குனர் கிடையாது. வந்து நிஜ சம்பவங்களை வைத்து இதுக்கு முன்னே எடுத்த படங்கள்லாம் நமக்கு தெரியும். வந்து சதுரங்க வேட்டையில் வந்து இந்த ஈமு கோழியுடைய ஏமாத்து வேலை, மண்ணொலி பாம்பு, அப்புறம் இந்த இருடியம் இதை வச்சு இது பண்ணார். நம்ம இது தீரன் அதிகாரம் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கும்முடிப்பூண்டி எம்எல்ஏ வந்து இந்த ஹைவேல போன வடமாநில கொள்ளையர்கள் வந்து கொடூரமாக அடித்து கொன்று அது இந்தியா முழுக்க பெரிய கவனத்துக்கு வந்து அப்போதைய சிஎம் வந்து ஜெயலலிதா வந்து ஜாங்கிட் உயர்ந்து ஜாங்கிட்ட வந்து காவல்துறை அதிகாரியை வந்து அதுக்கு நியமித்து அவர் போயிட்டு ராஜஸ்தானில் போயிட்டு அங்கே இருக்கிற கொள்ளையர்களை பிடிச்சி வந்தார். அவர் திரு ஜாங்கிட்டுடைய கேரக்டர் தான் கார்த்தி பண்ணியிருந்தார். இதுபோல் வந்து ஒரு சம்பவங்கள் நிஜ சம்பவங்களை வச்சு பக்காவாக பண்ணக்கூடிய இயக்குனர் வந்து எச் வினோத். அவருக்கு அவருடைய சுதந்திரம் முழுவதமாக கிடைத்திருந்தால் துணிவும் ஒரு ஹிட் படம் தான். ஓகே. ஸோ வலிமை மாதிரி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இது வந்து ஒரு ஃபுல் கரெக்டு. வலிமையில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போனி கபூருடைய தலையீடு நிறைய இருந்தது. ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ரொமோஷனுக்கெலாம் கூட இவரை வந்து ஓரம் கட்டிட்டு அவர் இறங்கி பண்ணியிருக்கார். வந்து நீங்கள் வந்து அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதே போல் வந்து துணிவுக்கு கேட்ட மாதிரி அப்டேட்ஸ் கேட்டிருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்லேருந்து ஸ்கிட் ஆகி கீழே வர மாதிரியான ஒரு இது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அஜித் வந்து ஒரு பைக் ஓட்டிகிட்டு இருப்பார், அது பெரிய வைரல் ஆகி என்ன வச்சு படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகுச்சு. அப்போ வினோத்தே சொல்லியிருக்காரு, சார் இவ்வளோ எதிர்பார்ப்புலாம் கொண்டு கொடுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் செய்யணும். எடுத்தவொடனே ஒரு பூம்னு ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா தியேட்டரில் அதே மைண்டில் வந்து படம் பார்ப்பாங்க, அதை விட அதிகமாக தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது இல்லாமல் போச்சுன்னா ரக்கில் கட்டிடுவாங்க ரசிகர்கள். அது மாதிரி அஜித் சார் மாதிரியான இது இல்லாமல்னா அவர் போனி கபூர் கேட்கவே இல்லை. இவர் அஜித்தும் ஏன் அதை இது பண்ணார், போனி கபூர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் இந்தியில், அனில் கபூருடைய அண்ணன், அனில் கபூர் கால்ஷீட் மேனேஜராக இருந்தவர், ஸ்ரீதேவி கால்ஷீட் மேனேஜராக இருந்தவர், கணவராக இருந்தவர், அவருக்கு தெரியும்னு நினச்சி இது பண்ணார். ஆனால் நான் கேள்விப்பட்டது என்னென்னா இந்த துணிவில் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போதே வந்து போனி கபூர்கிட்ட ஒரு கண்டிஷன் வச்சுருக்காரு அஜித்,
இதில் வந்து துளி அளவும் நீங்கள் இயக்குநர்களுடைய தலையீடு, இயக்குநருடைய சுதந்திரத்தில் உங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு, அது வந்து இல்லாமல் இருந்திருக்கிறது. அதனால் வந்து ஏன்னா வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஹெச் வினோத் தான் பண்ணியிருக்காரு. அவர் ஃபைனல் பண்ணி கடைசியில் அஜித் டிக் பண்ண பிறகு தான் வந்து ஓகே ஆகி இப்போ வந்து இருக்கிற அப்டேட்ஸ் வரைக்கும். அதனால் வந்து துணிவு வந்து அது மாதிரி முழு சுதந்திரத்தோடு ஹெச் வினோத்துக்கிட்ட கொடுத்துருந்தால் அதுவும் ஒரு படம் தான். மறுபடியும் சொல்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து இப்போ ரெண்டு பேர் படத்தோட பாட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் பாட்டு வந்துன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து அஜித் சார் பாட்டு வருது. முன்னாடி நாள் அஜித் சார் வந்தால் நெக்ஸ்ட் டே. இப்போ டீசர் ட்ரெய்லர் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்? இதுதான் சார் வந்து உண்மையிலேயே வந்து டீசர் கூட விட்டுருங்க, ட்ரெய்லராக தான் வந்து ரசிகர்களை தாண்டி தியேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ட்ரெய்லர் தான் வந்து ஒரு படத்தினுடைய என்ன சாராம்சம்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். அதனால தான் ட்ரெய்லர் அவ்வளோ சீக்கிரம் விடவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அதை ஐப் பண்ணி ஐப் பண்ணி ஐப் பண்ணி கடைசியில் வந்து விடுவாங்க. அதுதான் வந்து நியாயமும் கூட. இந்த ட்ரெய்லர் தான் வந்து ரெண்டு படத்துக்கான வெற்றியை வந்து ஏறக்குறைய ஒரு 50% முடிவு பண்ணிவிடும். என்னென்னு கதைனு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு. அந்த ட்ரெய்லருக்காக தான் இப்போ வந்து தியேட்டர்ஸ் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டரும் காத்துக்கிட்டு இருக்காங்க.